பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கேல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. சென்னை சேத்துப்பட்டில் வசிக்கும் தாமோதரன் என்பவர் கடன் தொல்லையால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்டார். இன்று காலை தாமோதரன் அவரது மனைவி புஷ்பா மற்றும் 14 வயது மகன் அரவிந்த் ஆகிய மூவரும் விஷம் கொடுத்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பூட்டப்பட்டிருந்த வீட்டின் கதவை பாருமா ப்ளீஸ். மா, என்னால் நீங்களே இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கலம்மா. பார்வை கிடைச்சது உன் லைஃப்பில் எவ்வளோ பெரிய விஷயம், அதுக்கு நீ எவ்வளோ சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு மூஞ்சி தெரியாத ஏதோ ஒரு பொண்ணை நினச்சி ஏன்டா இப்படி பைத்திய மாதிரி இருக்க? தப்பு தாமா, சாரி. இப்போ எனக்காக கொஞ்சம் சிரியேன் ப்ளீஸ். மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், சாதனை உன் மேலே உயிரியே வச்சிருக்கா. நீ ஹாஸ்பிட்டலில் இருக்க தெரியுமா? நான் பேசிக்கிறேன். அது இல்லைடா, நம்ம நேசிக்கிறவங்கள விட நாம் நேசிக்கிறவங்கள விட நம்மளை நேசிக்கிறவங்கள இல்லைம்மா. அதான் வரலல்ல வெற்று புரியுது. உட்கார் சாதனா, ஏதாவது சாப்பிட்றியா? வரும். திடீர்னு அந்தர் பல்ட்டி அடிச்சு சேர்லாம் புல் பண்ணி இப்படி நல்லவனா நடிக்காத, நார்மலா இரு, அதான் உனக்கு செட் ஆகும். ஓகே, அப்ப நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நீ வரனுதான் ரூம் ஸ்ப்ரே கூட அடிக்கல. சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன், உனக்கு இன்னும் அவ்வளோதான் பிடிச்சிருக்குண்ணா, ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் உங்கள் வீட்டில் கம்பல் பண்ணுறாங்கன்னு எந்த டெசிஷனும் எடுக்காத ப்ளீஸ். நீ யாருக்காகவும் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேணாம். நான் என்ன சொன்ன ஓகே தானே? எனக்கு புதுசாலாம் உன்னை பிடிக்கணும்னு இல்லை, எனக்கு எப்போவுமே உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனால் டேய், இவன் தான்டா வாழன்னு மனசுக்குள்ளே பெல் அடித்ததே இல்லை. பட் இப்போ யோசித்து பார்த்தா சரியாக இருக்கும் தான் தோணுது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு சாதனா. நிஜமா?